பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் ரெண்டில் இருக்க செயல் பகுதி பார்க்க போகிறோம். செயல் பகுதியுடைய தலைப்பு பிறகொரு நாள் கோடை. பிறகொரு நாள் கோடை அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யாருன்னா ஐயப்ப மாதவன். நம்ம இந்த செயல் பகுதியில் இருக்க நூல்வெளி பார்க்க போகிறோம். நூல்வெளி பிறகொரு நாள் கோடை அப்படின்ற இந்த கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாதவன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிறகொரு நாள் கோடை அப்படின்ற நமக்கு கொடுத்த இந்த கவிதை எந்த கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐயப்ப மாதவன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கவிஞர் ஐயப்ப மாதவன் எங்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டரசன் கோட்டை அப்படின்ற ஊரில் கவிஞர் ஐயப்ப மாதவன் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்காரு. அப்புறம் கவிஞர் ஐயப்ப மாதவன் எந்தெந்த துறைகளில் இயங்கி வருபவர் அப்படின்னா இதழியல் துறை, திரைத்துறை இந்த துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இயங்கி வர்றவர் ஐயப்ப மாதவன். அப்புறம் ஐயப்ப மாதவன் வந்து பார்த்திங்கன்னா இன்று அப்படின்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டிருக்காரு. இன்று அப்படின்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஐயப்ப மாதவன் வெளியிட்டிருக்காரு. கேள்வி இப்படி கேட்கலாம், ஐயப்ப மாதவன் டேஸ் என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இன்று அப்படின்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி இந்த மாதிரியான கவிதை நூல்களையும் வெளியிட்டிருக்காரு. ஐயப்ப மாதவன் என்னென்ன கவிதை நூல்களை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னா மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி இந்த மாதிரியான கவிதை நூல்களை வந்து ஐயப்ப மாதவன் வெளியிட்டிருக்காரு. ஒரு தடவை இதிலிருந்து என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். பிறகொரு நாள் கோடை அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐயப்ப மாதவன். நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடப்பகுதி அதாவது பிறகொரு நாள் கோடை அப்படின்ற கவிதை எந்த கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஐயப்ப மாதவன் கவிதைகள் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. அடுத்தது ஐயப்ப மாதவன் எந்த ஊரில் வந்து பிறந்தார்னா சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் வந்து பிறந்தார். அப்புறம் ஐயப்ப மாதவன் எந்த துறை சார்ந்து இயங்கி வருபவர் அப்படின்னா இதழியல் துறை, திரைத்துறை சார்ந்து இயங்கி வர்றவர். ஐயப்ப மாதவன் டேஸ் என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இன்று அப்படின்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டிருக்காங்க. கேள்வி இப்படி கேட்கலாம், இன்று என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பேர் கேட்டாங்கன்னா ஐயப்ப மாதவன். அப்புறம் இவர் என்னென்ன கவிதை நூல்களை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலைக்கு பிறகு மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி இந்த மாதிரியான கவிதை நூல்களையும் ஐயப்ப மாதவன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு.